குருவே சரணம். ஸ்ரீ நற்பை ஜோதிட மையம். நான் உங்கள் கார்த்திகேய வேலவன். நாம் பார்ப்பது கும்பம் ராசியினருக்கான பிப்ரவரி மாத பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம். கும்பம் ராசியில் பார்த்தீங்கன்னா அவிட்டம் மூணாம் நாலாம் பாதங்களும் சதி நட்சத்திரம் பூரட்டாதி ஒன்று ரெண்டு மூணாம் பாதங்களும் வருகிறது. கோச்சார கிரகங்களை பார்த்தீங்கன்னா ராசியில் சுக்கிரன், தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் குரு பகவான், தைரிய வீரிய ஸ்தானத்தில் ராகு பகவான், சுகஸ்தானத்தில் சந்திரன் செவ்வாய் பகவான், பாக்யஸ்தானத்தில் கேது பகவான், லாபஸ்தானத்தில் புதன் பகவான், விரயஸ்தானத்தில் சூரியன் சனி வராங்க. கோச்சார கிரக பெயர்ச்சி கிரக மாற்றம் பார்த்தீங்கன்னா 4/2/2023 அன்னைக்கு புதன் பகவான் லாபஸ்தானத்திலிருந்து அயன சயன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. 13/2/2023 அன்னைக்கு சூரிய பகவான் அயன சயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. 16/2/2023 அன்னைக்கு சுக்கர பகவான் ராசியிலிருந்து தனம் குடும்பஸ்தானத்திற்கு மாறுறாரு. 21/2/2023 அன்னைக்கு புதன் பகவான் அயனசயன போகஸ்தானத்திலிருந்து ராசிக்கு மாறுறாரு. புதிய இடங்களில் திறமையை வெளிப்படுத்த தயங்கும் குணமுடைய கும்பராசிக்காரங்களுக்கு இந்த மாத பலன்கள். நீங்கள் இறக்க சிந்தனையே நிறைந்தவங்களாக இருப்பீங்க. இந்த மாதம் எதிர்ப்புகள் விலகும். எதிலும் உடனடி முடிவு எடுக்க முடியாத நிலை ஏற்படும். மற்றவர்கள் மத்தியில் உங்களுக்கு பேச்சுக்கு முக்கியத்துவம் இருக்காது. அதனால அறிவுரைகள் கூறுவதை தவிர்ப்பதுங்கிறது ரொம்ப நல்லது. தொழில் வியாபாரத்தில் ஒரு சில சிக்கலான கட்டங்களை சந்திக்க நேரிடும். ஆனால் முடிவில் எதிர்பார்த்தபடி சாதகமான பலன்கள் கிடைக்கும். கூடுதலான லாபம் கிடைக்க அதிகம் உழைக்க வேண்டியது இருக்கும். உத்தியோகத்தில் இருப்பவங்க வீண் அலைச்சலும் மனசோர்வும் அடைய நேரிடும். குடும்பத்தில் இருப்பவர்களின் செயல்கள் நிம்மதியை பாதிப்பதாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே திடீர்னு இடைவெளி ஏற்படலாம். பிள்ளைகள் மூலம் வீண் செலவு, சிறு பிரச்சனைகள் உண்டாக நேரலாம். கவனமாக இருப்பதுங்கிறது ரொம்ப நல்லது. அரசியல் துறையினர் பார்த்தீங்கன்னா மேலிடத்துடன் எச்சரிக்கையாக இருக்கணும். அவர்களின் கோபத்திற்கு ஆளாகாமல் பார்த்துக்கணும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி கிடைக்கும். கலைத்துறையினருக்கு இந்த மாதம் மிகவும் கவனமாக செயல்படுவதுங்கிறது நல்லது. எந்த விஷயத்திலையும் எதிர்பார்த்த அளவு வாய்ப்புகள் வந்து குவியும். பெண்களுக்கு எதிலும் உடனடியாக முடிவு கிடைக்காம இழுப்பறியான நிலை காணப்படும். மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது நல்லது. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா கல்வி தொடர்பான விஷயங்களில் வீண் அலைச்சல்கள் உண்டு. கும்ப ராசியில் வரக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பிரிந்து சென்ற தம்பதியினர் ஒன்று சேர்வாங்க. குடும்ப தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வருவாய் உண்டு. மருத்துவ தொழில் புரிவோருக்கு அதிக வருவாய் வரக்கூடிய மாதமாக இருக்கும். சோதனைகள்லாம் வெற்றியாக மாறக்கூடிய காலகட்டம் இது. சதய நட்சத்திரம் இந்த மாதம் காரியங்கள் அனைத்தும் கைகூடும். உங்கள் செயல்பாடுகள் மற்றவர்களை கவரும். உல்லாச பயணங்களில் வந்து நாட்டம் செல்லும். மனம் அடக்கம் பெற தியானம் செய்யுங்க. படிப்பில் நாட்டம் கூடும். பெற்றோர்கள் பிள்ளைகளை விரும்பியதை வாங்கி கொடுப்பாங்க. திருமணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன்கள் வந்து சேரும். வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். கும்பராசியில் வரக்கூடிய போராட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் கல்வியில் புதிய மாற்றம் உருவாகும். அரசாங்க அனுகூலம் ஏற்படும். வாகனங்களை பிரயோகப்படுத்தும் போது மிகவும் கவனமாக இருக்கணும். செய்யும் உத்தியோகத்தில் இடமாற்றமோ அல்லது பணி நிரந்தரமோ ஏற்படலாம். கும்பராசிக்காரங்களுக்கான இந்த மாதத்துக்கு உண்டான பரிகாரம் பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேய கவசம் படிச்சு வாங்க. அனாதை இல்லங்களுக்கு சென்று தொண்டு செஞ்சுட்டு வாங்க. மனக்குழப்பங்கள் நீங்கும். தைரியம் உண்டாகும். தடைப்பட்ட காரியங்கள் நன்கு நடந்து முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிங்க. நற்பவி நற்பவி நற்பவி.